ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்து டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சி கடகடன் வந்து காலையில் வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த அன்றைக்கி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக விட்டுடலாம் நம்ம. ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து எழுதி வச்சுனா அன்றைக்கி நாளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால் காலையில் ஒன்று எழுதிடுவேன், இல்லைன்னா நைட்டே நான் வந்து எழுதி வச்சுருவேன். ஸோ அந்த அன்றைக்கி என்னென்ன பண்ணணும், டு டூ லிஸ்ட், லைக் ஈவன் துணி மடிக்கிறது எல்லாமே நான் எழுதுவேன். ஏன்னா எனக்கு அப்படியே மறந்து போயிடும் சம்டைம்ஸு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணதில் எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ண போயிட்டேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், லைக் ஓவர் நைட் ஓட்ஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அது இடையில கொஞ்சம் விட்டுட்டு திரும்பவும் ட்ராக்ல வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ திரும்பவும் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது இந்த ஓட்ஸ், ஓல்டு ஃபேஷன் ஓட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட நல்லது. ஸோ அதில் வந்து ஒரு அரைக்கப் எடுத்துட்டேன், அரைக்கப் வந்து ரொம்ப போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மண்ட் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கவு மில்க் கூட எடுத்துக்கலாம், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து அந்த வெயிட் லாஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால ஆல்மண்ட் மில்க்கு. அரை கப் போட்டால் போதும். உங்களுக்கு ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப், அது உங்களோட இதை பொறுத்து. அது கூட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து யோகட். லோ ஃபேட்டாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஹோல் மில்க்கு யோகட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் தென் வந்து சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸோட நம்ம அதோடய பெருமையை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டேன். அப்புறம் வந்து இது வந்து ஆப்ஷனல் ஹனி, எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணுன்றதுனால ஹனி வந்து சும்மா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜில் வந்து மினிமம் வந்து 4 ஹவர்ஸ் இருக்கணும். ஓவர் நைட் விட்டிங்கன்னா ரொம்ப க்ரீமியாக சூப்பராக வரும். அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தனியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பால் கம்மி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது வந்து நான் அந்த கொரோனா டைமில் வந்து ஒரு டைம் ஃப்ரூட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி ஒரு 6-7 பேக் மாதிரி கொடுத்துட்டாங்க, அது இன்னும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மிக்ஸ்டு ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்னு, பீச், பைனாப்பிள், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரோசனே கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் அடுத்த நாள், ஆனால் என்னால் அப்படி சாப்பிட முடியாதுன்றதுனால நான் நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அது நல்லா அப்படியே ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடும், அடுத்த நாள் காலைல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இனிஷியலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்பலாம் பிடிக்கல. லைக் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு 1 இயர் 2 இயர் பிஃபோர், அப்போல்லாம் பிடிக்கல. பட் இப்போ இந்த முறை வந்து நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் அது என்ன எதனாலும் தெரியல, பட் இப்போ நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. பட் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த பழத்தில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் கொட்டுது இல்லைங்களா, அதிலெல்லாம் கொஞ்சம் இனிப்பு இருந்தது. நான் முக்கியமாக எதுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடனே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடல, சோம்பேறித்தனமாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து டக்குன்னு சாப்பிட்ருவோம். ஸோ தட் வந்து நம்மளோட நம்ம வந்து இந்த ஒரு டயட் இருக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் முக்கியமாக செய்கிறது. இதில் நிறைய வெரைட்டி செய்யலாம், நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஷ்வாஷர் எல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி டிஷ்வாஷர் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஷ்வாஷர் வந்து நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இது. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன், டிஸ்டில்டு ஒயிட் வினிகர். நம்ம நார்மலாக க்ளீனிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு டிஷ்வாஷர் சேஃப் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே இந்த பாட்டை வந்து அன்லாக் பண்ணி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதை க்ளீன் பண்ணல உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு. நம்ம சப்போஸ் ஏதோ 1-2 விட்டுட்டுருந்தோம்னா கூட அங்கே போய் அந்த ஃபில்டர்லலாம் அடைச்சிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா கூட வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணோம், இல்லைன்னா ஒரு மாதிரி பிளேட்லே வந்து ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியல. பட் இது தெரிஞ்சதுக்கப்புறம், நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எனக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் டிஷ்வாஷரை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்ததை வந்து மேலே ரேக்கில் வச்சு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் எந்த பாத்திரம் பற்றுமோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஒன்றே ஒன்று டிஷ்வாஷர் சேஃப் பாத்திரமாக இருக்கணும், ஏன்னா ஹை ஹீட்டில் நம்ம வந்து வீடு போகிறோம்.
ஸோ என்னோடய செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவியில் வச்சு ட்ரை பண்ண வேணும், வெறும் ஹை டெம்பரேச்சர் அதாவது ஹாட் வாட்டர்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சுன்னா எடுத்துட்டிங்கன்னா அந்த கப்பில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்படி தான் வந்து டிஷ்வாஷரை க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாப்பாவுக்கு வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்தோம். நேற்று ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து இது பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு, பட் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு இதுலேருந்து அதை கேட்டுகிட்டே இருந்தாவ. ஸோ நானே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்த்தேன், அப்படி இப்படின்னு ஏதோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்க தான் கம்மி நேரம் மாதிரி இருந்துச்சு. அதை படித்து பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் மேலே ஆச்சு. இதை வெறும் ஒரு நாளே ஒரு நாலு ஃபிக்ஸர் தான், பட் அதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் கிளம்பி போயிட்டோம். நல்லா இருந்தது, பயங்கர வெயில் சொல்ல போனோம்னா. ஸோ அப்படியே கிளம்பி வந்து கார் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் எப்போயுமே கார் வாஷ்க்கு போவோம், பட் நாங்கள் இப்போ போன கார் வாஷ் வந்து ரொம்ப இங்கே வந்து 24 hours இருந்தது. முன்ன போகும்போதெல்லாம் வந்து ஆளுங்க இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலுமே, இது வந்து 24 hours கார் வாஷு. எங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கிளீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எங்கள் காருக்கு முன்னாடி நிற்கிற கார் இது. ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுது பாருங்களேன், சென்ஸ் பண்ணி அதுவாக, அதாவது ஆளுங்கள்லாம் இங்கே யாருமே கிடையாது. நம்ம போய் நம்ம இங்கே காசு கட்டிட்டு நம்ம அங்கே நின்னோம் அப்படின்னா அதுவாகவே க்ளீன் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கம் கோ அந்த மாதிரி அதுவே இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டியது தான். அது சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக, பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சூப்பராக க்ளீன் பண்ணிச்சு காரை. ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும், யூஸ்வலாக வேறு இடத்துக்கு போவோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்தது. சும்மா ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதனால் ரித்திகா வந்து கூட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரித்திகா. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனால் ஒரு சாலிடாக ஒரு 1 hour வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறா, பாட்டு இந்த தண்ணியில் விளையாடிட்டுருப்பா. அம்மா பத்ரா அங்கே இருக்காங்க, ரெண்டு பேரும் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்கட்டும். நான் அப்படியே உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பூலு, நிறைய பேர் இருக்காங்க. நான் பூலோட வீடியோ வந்து தனியாக வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூல்லேருந்து இந்த சைட் போனீங்கன்னா இது லீசிங் ஆஃபீஸு. ஸோ இதுதான் வந்து பூல்லேருந்து வெளியில் போகிறது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எடுத்த வீடியோ வந்து எனக்கு எங்கே போச்சுனே தெரியல, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள். ஸோ இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட பேக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலாக. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டோட, சாரி, எங்கள் லீசிங் ஆஃபீஸோட பேக் இது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ செட்டப் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பார்பிக்யூ வேணால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வச்சு சமைச்சிக்கலாம். சம்மரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் தென் வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு தேவைப்படுற கேஸோ, கேஸ் தான் நினைக்கிறேன் நான். நான் இது வரைக்கும் நான் வந்து பார்பிக்யூ பண்ணதே இல்லை, யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ அதுக்கு தேவையானது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சிட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சேரு அம்ப்ரல்லா ஓடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வீக் டேஸ் ஏதோ வீக்கெண்டோ வந்து ஃபேமிலியோட வந்து அவங்க வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி சமைச்சிட்டு இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சொல்ல போனால் வந்து பார்பிக்யூவில் வந்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம மேரினேட் பண்ணிட்டு சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லான் மாதிரி தான், ஆனால் நிறைய பேர் வந்து ஷட்டில் விளையாடி பார்த்துருக்கேன். இது நாட் சப்போஸ் டு பி எ கிரவுண்டு, லான் தான், பட் நிறைய பேர் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே உக்காரத்துக்கு கொண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் அதுவும் கிட்ட போய் காமிக்கிறேன் பா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்விம்மிங் பூலு. ஸோ இப்படி தான் இருக்குது ஸ்விம்மிங் பூலு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாலாம் விளையாடிட்டு இருந்தா. இது வந்து ஃபுல்லாக கூல் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டப் ஒன்று இருக்குது, பட் அது வந்து ஃபங்க்ஷனலாக இல்லை இங்கே இருக்கிறது. பட் அது ஏதோ அவங்க க்ளீன் பண்ணி வைக்கல. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியிலே உட்காந்து விளையாடுற மாதிரி இது நல்லா இருந்துச்சு. ரித்திகா இங்கே தான் விட்டு நான் வந்து ரொம்ப நேரம் விளையாடி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் அவள் விளையாடினான்.
சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில், ஏன்னு தெரில. பொதுவாக சம்மரில் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஸோ இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிம்மு. ஸோ அவ்வளோதான், இங்கே அங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து லைஃப் கார்டு உட்காரதுக்கு. பட் லைஃப் கார்டெல்லாம் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆளெல்லாம் இல்லை, மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்கன்னா 4 inch அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஐ மீன் லைக் 4 feet 4 inch இங்கே போட்டிருக்காங்க. பட் 3 feet 6 inch அவ்வளோதான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ கூட ஆக்சுவலாக இருக்காங்க அந்த சைடு. நான் கவர்மெண்ட் இதுதான் வந்து பூல்னா, இது வந்து லீஸிங் ஆஃபீஸு, உள்ளே வந்து ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வின்டரில் வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் வைப்பாங்க குளிர் காயறதுக்காக. ஸோ அதை சுற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து அக்சசபிளாக இருக்கும். லைக் அவங்களோட வீல் சேர் எல்லாம் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வே நம்ம யூஸ் பண்ணி போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இடம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்பேஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இப்போ வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணுறதில்லை யாரும். அங்கே டிவி இருக்குது பாருங்கள், டிவி வந்து போடுவாங்க, சம்டைம்ஸ் போட்டிருப்பாங்க. பட் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த கொரோனாக்கு அப்புறம். ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். எப்பயுமே நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஃபேன் இருக்குது பாருங்கள், ஃபேன்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும். இந்த வழியாக போனால் மெயில் பாக்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பலாம் மெயின்டைன் பண்ணல ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோஸ் எல்லாம் வந்து நிறைய சூப்பராக பூத்துருக்கும். அதுவும் இந்த முறை வந்து ரொம்ப நல்லா அந்த ஒரு மாதிரி ஃப்ளவர்லேயே வந்து ரோஸ்லேயே வந்து நம்ம பெங்களூர் ரோஸ் எல்லாம் விற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் லீசிங் ஆஃபீஸோட பேக்கில். ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் வந்ததுனால இதை அப்படியே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.